கையெடுத்து கும்பிட்டோம்மா, என் பிள்ளைய காப்பாத்தி கொடுங்க. நான் காசுக்காக என் பிள்ளைய மூணு நாள் அழுத்தி வச்சு என் பிள்ளைய தலை 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 தலைன்னு மூட்டை கட்டி கொடுத்துக்கிறாங்களே. அங்க போனதுக்கு உன் பிள்ளைக்கு பிரைன் வேலை செய்யல சொல்லிட்டாங்க. மூளை வேலை செய்யல, ஐயோ கைய விரிச்சிட்டாங்க. எங்களை அந்த மூளை வேலை செய்யலன்னு சொன்னது அந்த பிரைன் டாக்டர் எங்க கிட்ட கன்சல்ட் பண்ணுன்னு கூட்டாங்க. உங்ககிட்ட நாங்க பேசணும், ரூமுக்கு வாங்கணும். அதுக்குள்ளே இந்த டாக்டர் உள்ள பூந்து அவங்க கிட்ட அரை மணி நேரம் உள்ள போய் பேசினாரு. நாங்க வெளியே வெயிட் பண்ணின்னு இருக்கிறோம். பேசிட்டு வெளியே வந்ததும் அவர் சொல்றாரு, இந்த மாரி நல்லா இருக்கிறான் பையன், இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சொல்றாங்க. அப்ப அந்த ஹார்ட்டுக்கு பாக்குறவங்களும் மூளைக்கு பாக்குறவங்களும் அவங்க ஒரு பதிலாம் சொல்லல. நான் கையெடுத்து கும்பிட்டு அம்மா என் பிள்ளைய காப்பாத்தி கொடுங்க, நான் அழுதனே நான் அழுதனே. அப்ப அந்த அம்மா, அம்மா உனக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலம்மா, என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. உன் பிள்ளைக்கு என்ன, அவங்க அழுதாங்க, அதை தவிர வேற பதில அவங்க சொல்லவே இல்லை. அவங்கள பொய் சொல்ல சொன்னார் அந்த ஆள், ஆனா அந்த அம்மா பொய் சொல்லல, என் பிள்ளைய பொய் சொல்லல. அவங்க உன் பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்றதுமா சொல்லிட்டு அவங்க அழுதாங்க, அதோடு சரி. ஆனா பிரெயின்ல இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு தான் எங்க கிட்ட சொன்னாங்க. ஆனா என் பிள்ளைக்கு இம்ப்ரூவ்மெண்டே இல்ல. இந்த மூணு நாளா காசுக்காக என் பிள்ளைய இந்த டாக்டருங்க காசு பேய்ங்க. காசுக்காக என் பிள்ளைய மூணு நாள் ஐசியூல வச்சு என் பிள்ளைய தலை 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 தலைன்னு மூட்டை கட்டி கொடுத்துக்கிறாங்களே. என் இருப்பாதே என் புள்ள ஐடி படிச்சுக்கிறான், காலேஜ் ஐடி. என் புள்ள கல்யாணம் கேட்டதுனால தான் நான் ஒத்துக்கிட்டேன்.